பொருந்தா சொற்களை எடுத்து நெடில்தொடர் ஆயுத தொடர் உயிர் தொடர் மண் தொடர் இப்போ உங்களுக்கு ஒரு கேட்கலாம் ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும் குற்றியலுகரம் எதுனா நெடில் தொடர் குற்றியலுகரம் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க நாம் இன்னைக்கு ஏழாம் வகுப்புல முதல் பருவத்தில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய

குற்றியலுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என்பனவாகும் இப்ப சார்பெழுத்துக்களில் ஒன்றான குற்றியலுகரம் பற்றி இதுல பாக்கலாம் இப்ப இந்த லெசன்ல குற்றிய லுகரம் குற்றியலிகரம் ரெண்டும் படிக்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம குற்றிய லுகரம் பத்தி பார்க்கலாம் பாருங்க இப்ப குற்றிய லுகரம்னு பார்த்துட்டோம்னா குழந்தை வகுப்பு பாக்கு ஆகிய சொற்களை சொல்லிப்பாருங்கள் மூன்று சொற்களிலும் கூ என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம் இந்த மாதிரி அவ்வெழுத்துக்கள் அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும் பொழுது முழுமையாக ஒழிக்கிறது சொல்லின் இறுதியில் வரும் பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒழிக்கிறது குசுடு துபுரு ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும் இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம் ஆகும் குற்றிய லுகரத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் இதுதான் வந்து குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பிரித்தெழுந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க காசு எஃகு பயரு பாட்டு பந்து சால்பு இது எல்லாத்துலேயுமே முடியாது குசுடுதுபுரு அப்படிங்கிற அந்த எழுத்துக்கள் இந்த குசுடுதுபுருங்கிற அந்த இதில் முடிஞ்சிருந்துச்சுன்னா இதை வந்து குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் தனிக்குரில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் வல்லினம் அல்லாத வல்லினம்னா நம்மளுக்கு தெரியும் கசட தவற அது வந்து வல்லினம் இங்க என்ன சொல்லியிருக்காங்க வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒழிக்கும் இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதை வந்து முற்றியலுகரம் உகரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப முற்றிய நுகரத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒழிக்கும் இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதை முற்றியல் உகரம் என்பர் இப்ப புகு பசு விடு அது வறு மாவு ஏழு இதுல பாருங்க இந்த மாவு ஏழு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டோம்னா வல்லினம் அல்லாத உகரங்கள் ஆனாலும் உங்களுக்கு என்ன ஆயிருக்குது முழுமையா ஒழிச்சிருக்கு அதனால அப்படின்னு சொல்லுவோம் அப்பறம் தெரிந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம் கான் காரம் கேனம் என ஆகிய எழுத்து சாரியைகளை பயன்படுத்திருக்கோம் அதாவது குறி எழுத்துக்களை குறிக்க கரம் அப்படின்னா அது எடுத்துக்காட்டு பண்ணோம்னா அகரம் இகரம் உகரம் மகரம் அதே நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் கான் ஐ கான் அப்படின்னு சொல்லிட்டு நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் அடுத்த நெடில் எழுத்துக்களை குறிக்க வந்து காரம் அப்படின்னு பயன்படுத்துறோம் காரம் அந்த எழுத்துக்காட்டு பார்த்தோம் மகாரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் அப்படின்னு காரம் அப்படிங்கிற எழுத்தை வந்து குரில் நெடில்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் ஆயுத எழுத்த குறிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துறோம்னா கேனம் இத வந்து அக்கேனம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ குற்றியலுகரத்தோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் பாருங்க குற்றியலுகரம் வந்து தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு ஆறு வகையாக பிரிக்கப்படும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெடில் தொடர் ஆயுத தொடர் உயிர் தொடர் மண் தொடர் மென் தொடர் தொடர்னு சொல்லிட்டு மொத்தமா ஆறு வகையா நாம குற்றியலுகரத்தை லுகரத்தை பிடிக்கிறோம் இப்ப நீங்க இந்த இத படிச்சுட்டீங்க நான் இந்த நேம்ஸ் படிச்சாவே போதும் அதுல இருந்தே நீங்க என்னென்னு நீங்களே சொல்லிடலாம் இப்ப நெடில் தொடர் குற்றியலுகரம் லுகரம் அப்படின்னு பாத்துட்டோம்னா தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும் இவை வந்து ஈரெழுத்து சொற்களாக மட்டும்தான் அமையும் அப்ப இது உங்களுக்கு ஒரு கொஸ்டின்னா கேட்கலாம் ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும் குற்றியலுகரம் எதுனா நெடில் தொடர் குற்றியலுகரம் லுகரம் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க பாகு மாசு பாடு காது ஆறு இது எல்லாமே முதல் எழுத்து எப்படி இருக்குது நெடில் எழுத்துக்கெல்லாம் இருக்குது அதை தொடர்ந்து குற்றியலுகரம் குற்றியலுகர சொற்கள் நாம் என்னென்னு பண்ணோம் குசுடுதுபுரு அதுதான் அந்த இதில் எல்லாமே முடிஞ்சிருக்கேன் அப்ப இதெல்லாம் என்னன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பாருங்க ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலோகரம்னா அப்போ ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு எஃகு அஃது இங்க ஆயுத எழுத்திற்கு அதுக்கப்புறம் இந்த குசுடு வரக்கூடிய எழுத்துக்கள் அப்போ இது வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்போ உயிர்தொடர் குற்றியலுகரம்னு என்ன இருக்கும் தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்மெய் எழுத்துன்னா உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தது வந்து உயிர்மெய் எழுத்துன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் எனப்படும் இப்ப அரசு அப்படிங்க பாருங்க சூங்கிறதுல முடிஞ்சிருக்கு அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தோம்னா ரா ராங்கிறது நம்ம இப்படி நான் இருக்குட்டல் ஆ அப்படின்னு எழுதுறோம் அப்ப இது வந்து உயிர்மை எழுத்து அதுல வந்து இந்த மெய் உயிர் எழுத்து இங்க இருக்கும் முன்னாடி மெய் எழுத்து இருக்கும் இந்த மாதிரி வர்றதுல அதே மாதிரி கயிறு வரலாறு ஒன்பது இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உயிர்மை எழுத்து தொடர்ந்து உங்களுக்கு இங்க வந்து சூ வந்திருக்கு இங்க தூ இங்க ரூ இதுலயும் ரூ வந்திருக்கு இது எல்லாமே குசுடுதுபுருங்கிறத துப்புருங்கறது நம்ம குற்றியலுகர எழுத்துக்கள்னு பார்த்துருக்கோம் அந்த இதில் வந்திருக்கு அப்ப இதை வந்து உயிர்தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர்னா உயிர்தொடர் உயிர்மை எழுத்து முன்னாடி இருக்கும் அடுத்தது வன்தொடர் குற்றியலுகரம் அப்போ வன்தொடர் குற்றியலுகரம்னா வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் அப்போ வல்லின எழுத்துக்கள்னா என்னதுன்னு நம்மளுக்கு தெரியும் கசட தபறை ஷார்ட் கட் கட் அதுதான் வச்சிருக்கோம் கசட தபரை அப்படின்னா அது வல்லின எழுத்துன்னு சொல்லுவோமா அப்போ க இங்கே வந்து இக்கி இச்சிட்டு அந்த இதை போட்டுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கசட தபரன்னு படிச்சிட்டோம்னாவே போதும் அப்போ இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டில் பாக்கு பேச்சு பாட்டு பத்து உப்பு உப்பு பற்று அப்படின்னு இருக்கோம் இங்கே பார்த்தா கூங்குறதுல முடிஞ்சிருக்கு கூக்கு முன்னடிக்கிறது என்ன இக்கு அது வந்து வள்ளி நெய் மெய்யழுத்துல வரக்கூடாது அதே மாதிரி பேச்சுல இச்சுங்கிறது வந்து பாட்டுல இட்டு பத்துல இத்து உப்பு அப்படிங்கிறதுல இப்பு பற்றுல இற்று அந்த தபரங்கிறது உங்களுக்கு வந்தது கசட தபரை மட்டும்தான் நாம என்ன பண்ணிக்கணும் அதை வந்து கசட தபரை இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்றுன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி மென்தொடர் தொடர் குற்றியுகிறோம்னா மெல்லினம் இழுத்துக்கள் மெல்லினம்னு என்ன சொல்லுவோம் என்னன்னா நம்மன அப்ப புள்ளி வச்சுக்கணும் அதுக்கெல்லாம் தொடர்ந்து வரும் குற்றியலோகரம் வந்து மென் தொடர் குற்றியலோகரம் எனப்படும் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க பங்கு இந்த பங்குல இந்த கூ இங்க முடிஞ்சிருக்கிற எழுத்து எல்லாமே பாருங்க கூசு டூ தூரு அந்த இதுலதான் வந்திருக்கும் அப்போ இங்க பங்கு அப்படிங்கிறது இங்கு கூக்கு முன்னாடி என்ன இருக்கு இங்கு இருக்கு இங்குங்கிறது மென் தொடர் அதே மாதிரி இஞ்சு இன்னு இந்து இம்மு இன் இது எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்கு மெல்லினம் எழுத்து முன்னாடி இருக்குது அந்த குசுடு தூப்பிற்கு முன்னாடி இருக்கிற எழுத்த பார்த்தோம்னா அது மென்தொடரா இருக்குதுன்னா அதை வந்து மென் தொடர் குற்றியோகரம் அப்படின்னு சொல்லிரும் அடுத்து பாரு இடைத்தொடர் அப்போ இடைத்தொடர் குற்றியலுகரம்னா எழுத்துக்கள் என்னென்ன வளல இந்த மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும் எடுத்துக்காட்டு எய்து எய்துல இங்க தூக்கு முன்னாடி என்ன இருக்கு ஈயிருக்கு ஈ இருக்கா இடை இணை எழுத்து அதே மாதிரி மார்பு சால்பு மூழ்கு இது எல்லாமே எழுத்துக்கள் வந்து இந்த குசுடு முன்னாடி இருந்ததுன்னா இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ தெரிந்த தெளிவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை இவ்வுங்கிற எழுத்துக்கு அப்புறம் இந்த குசுடுதுபுருங்கிறது வர மாதிரி சொற்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சூடு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை இந்த இடைத்தொடர் குற்றியலுகரத்துல இந்த மூணு எழுத்து வந்து முடிகிற மாதிரி இடைத்தொடர் எழு குற்றியலுகரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா குற்றிய லிகரம் குற்றிய லிகரம்னு என்னது வரகு கூட்டல் யாது இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒழித்து பாருங்கள் வரகியாது என ஒழிப்பதை அறியலாம் முதல் சொல்லின் இறுதியில் உள்ள இந்த முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கு அப்படிங்கிற எழுத்து கீ என்று ஒழிக்கிறது அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒழிக்கும் இகரம் குற்றிய லிகரம் எனப்படும் இதை வந்து எப்படி எழுதலான்னா பிரித்து எழுதலான்னா குற்றியலிகரத்தை குருமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் அப்படின்னு பிரிக்கலாம் இப்ப குற்றிய லிகரம்னு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அதாவது முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ என்னும் எடுத்து கீ என்னும் ஒழிக்குது அது மாதிரி முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது இந்த மாதிரி தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒழிக்கும் உகரம் குற்றிய லிகரம் எனப்படும் அங்கேயும் அதே மாதிரி குறுகிதான் ஒழிக்குது அங்க உகரம் இங்க வந்து லிகரம் அவ்வளவுதான் உங்களுக்கு வித்தியாசம் இப்ப குற்றிய லிகரம் வந்து இரண்டு இடத்துல மட்டும்தான் வரும் குற்றிய லிகரம்ங்கிறது ரெண்டு இடத்துல அதே குற்றிய லுகரம்னா ஆறு வகைப்படும் படிச்சோம் குற்றிய லிகரம் வந்து இரண்டு இடம் தான் ஃபர்ஸ்ட் இடம் பாருங்க குற்றிய லுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றிய லுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும் அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா புரியும் இப்போ கொக்கு அப்படிங்கிறத நாம் என்னென்னு பார்த்தோம் இந்த இக்கு கூக்கு முன்னாடி இக்கு வந்திருக்கு அப்போ அப்ப இது வன் தொடர் குற்றிய லுகரம்னு வரும் இதுக்கு பின்னாடி யாது அப்ப இந்த இது வந்து குற்றிய லுகரமா இது கூட யகரம் யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் இப்ப யா யாது அப்படிங்கிறது யகரத்தை முதல் எழுத்தாக கொண்டு வரக்கூடிய சொற்கள் இதுல இந்த மாதிரி வர்றப்ப இந்த கூல இருக்கக்கூடிய இந்த உகரம் இக்கூவை வந்து இக்கு கூட்டல் ஊன் எழுதுவோமா இந்த உகரம் வந்து நம்மளுக்கு என்னவா ஆகும்னா இக்கரமா மாறிடும் கொக்கி யாது பிரிச்சு கொக்கி யாதுங்கிறத பிரிச்சு எழுதணும்னா கொக்கு கூட்டல் யாது அப்படின்னு தான் எழுதணும் அடுத்தது பாருங்க தோப்பு கூட்டல் யாது இங்கேயும் பூங்கிறதுல இப்பு கூட்டல் ஊ இருக்கு அப்ப இந்த ஊ வந்து இகரமா மாறும் அப்ப தோப்பி யாது நாடு கூட்டல் யாது அப்படின்னா இந்த டூ வந்து இட்டு கூட்டல் ஊன்னு எழுதும் இந்த உகரம் ஈகரமா ஏன்னா இங்க எல்லாமே யக்கரம் வந்து முதல் எழுத்தா வந்திருக்குது அதனால எனப்படுவது கூட்டல் யாது அப்படின்னா எனப்படுவது யாது அப்படின்னு தீயா மாறும் ஓகேவா அடுத்தது பாருங்க இடம் ரெண்டு இங்கே ரெண்டாவது எந்த இடத்துல குற்றிய லிகரம் வரும்னா மியா அப்படிங்கறத பார்த்துட்டோம்னா ஓர் அசைச்சொல் இதை வந்து ஒரு ஓசை நயத்திற்காக தான் வந்து இந்த மியா அப்படிங்கிறத பயன்படுத்துவோம் இதில் மீல இருக்கக்கூடிய மீ வந்து நம்ம எப்படி எழுதுவோம் இம்பு கூட்டல் ஈன் எழுதுவோம் இதில் இருக்கக்கூடிய இகரம் வந்து குற்றிய லிகரம் ஆகும் இது சொற்களில் இடம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் அதாவது கேள் கேள் கூட்டல் மியா அப்படிங்கிறத நம்ம சேர்த்து எழுதும்போது உங்களுக்கு என்ன கேன்மியா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி செல் குட்டல் மியா அப்படிங்கிறத சென்மியா அப்படின்னு எழுதுவோம் இதுதான் வந்து குற்றிய லிகரம் இப்போ வந்து குற்றிய லிகரம் பார்த்துட்டிங்கன்னா உரைநடை வழக்கில் இல்லை ஆனால் இலக்கியங்களில் மட்டும்தான் வந்து இந்த குற்றிய லிகரம் வந்து வழக்கில் இலக்கியத்தில் மட்டும்தான் இருக்குது உரைநடை வழக்கில் இல்லை தற்போது அடுத்தது பாருங்கள் இப்போ நம்ம படித்ததை வச்சு இந்த எக்ஸாம்பிளெல்லாம் ஃபில் பண்ணலாம் இப்போ கீழ்காணும் சொற்களை குற்றிய லுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறேன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆறு அப்படின்னு இருக்கு இந்த ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆங்கிறது நெடில் எழுத்து நெடில் எழுத்தை தொடர்ந்து உங்களுக்கு குற்றியலுகர எழுத்து வந்திருக்கா அப்ப இது வந்து நெடில் தொடர் குற்றிய லுகரம் ஆறு அப்படிங்கிறது நெடில் தொடர் குற்றிய லுகரம் எஃகு அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது ஆயுத தொடர் இது ஈஸியா போட்டுருவோம் ஆயுத எழுத்து இருக்கு அப்ப ஆயுத தொடர் குற்றிய லுகரம் அடுத்தது கரும்பு இப்போ கரும்பு பாத்துட்டோம்னா பூ அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வந்திருக்கு இம் வந்திருக்கு இம்ங்கிறது நம்மளுக்கு என்ன எழுத்து தெரியும் மென் தொடர் குற்றியலுகரம் அப்ப மென் தொடர் குற்றியலுகரம் அலுகரம் அப்படின்னா கரும்பு அப்படிங்கறது உங்களுக்கு மென் தொடருக்கு வந்துடும் ஏன்னா மென் தொடர் எழுத்துக்கள் என்னென்னு பார்த்துருக்கோம் என்னென்ன நம்ம என்ன மா இம்மவர் தான் அது அடுத்தது விறகு விறகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ராங்கிறது உங்களுக்கு என்ன இருக்கு உயிர் மெய் எழுத்து வந்திருக்கோம் அப்போ இது வந்து உயிர் தொடர் குற்றியூலத்துல வரும் அடுத்தது உலக்கு உலக்கு அப்படிங்கிறதுல இக்கு வந்திருக்கு இந்த இக்குங்கிறது நம்மளுக்கு என்னன்னு படிச்சுக்கோ வன் தொடர் குற்றிய லுகரம் அடுத்தது எட்டு எட்டு பார்த்துட்டோம்னா அதுவும் வண் தொடர் குற்றியழுகரம் ஏடு ஏங்கிறது எழுத்து ரெண்டே எழுத்துல இருக்கு அப்ப என்ன சொல்லுவோம் நெடல் தொடர் குற்றியலோகரம் ஏன்னா நெடல் தொடர் குற்றியலுகரம் வந்து ரெண்டே எழுத்துல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னும் பார்த்துருக்கோம் அடுத்தது பந்து பந்துன்னு பார்த்தோம்னா இந்து இந்துங்கிறது மென் தொடர் அடுத்தது காசு இது ரெண்டே எழுத்து அப்ப இது நம்ம நெடல் தொடர் போட்டிருந்தா காங்கிறது நெடில் எழுத்து கொய்து கொய்துங்கிறது இடைத்தொடர் எழுத்து பொருந்தா சொற்களை எடுத்து எழுதுக பாருங்க பசு விடு ஆறு கரு கொடுத்துருக்கு இதுல பொருந்தாது எது இந்த கரு அப்படிங்கறத பொருந்தாதது எழுத்துல வராது குசுடு துபுரு அப்படிங்கறத பார்த்துருக்கோம் அதில் அடுத்தது பாருங்க பாக்கு பஞ்சு பாட்டு பத்து அப்படின்னு கொடுத்துருக்கு இதுல நம்மளுக்கு பொருந்தாத சொல் எதுன்னு பார்த்துட்டோம்னா பஞ்சு தான் மத்த பாக்கு பாட்டு பத்து இது எல்லாமே நம்மளுக்கு இக்கு இட்டு இத்து இதெல்லாம் என்னது வன் தொடர் குற்றிய லுகரத்துல வரும் இது பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இங்க நம் இஞ்சு அப்படிங்கறத உங்களுக்கு மென் தொடர்ல வந்துடும் அதனால பஞ்சு அப்படிங்கறது மட்டும் பொருந்தாது சொல் அடுத்தது ஆறு மாசு பாகு அது இதுல எது அது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பொருந்தாது மத்த மூணுமே பார்த்துட்டோம்னா நெடில் தொடர்ல இருக்கு அதனால அது அப்படிங்கிறது பொருந்த சொல் அடுத்தது அரசு மூணு நாளில் அரசு அப்படிங்கிறது நம்மளுக்கு பொருந்தாது ஏன்னா இந்த எய்து மூழ்கு மார்பு இது எல்லாமே பார்த்துட்டோம்னா இடைத்தொடர் குற்றியலுகரத்துல வரும் இது வந்து உங்களுக்கு வராது இது வந்து உயிர்தொடர்ல வரும் அதனால இது வராது அடுத்தது பண்பு மஞ்சு கண்டு எஃகு இதுல நம்மளுக்கு பொருந்தாதது எக்கு எக்குங்கிறது ஆயுத தொடர் மீதி இருக்கிற மூணும் பார்த்துட்டோன்னா மென் தொடர் அதில் வரும் அதனால் எக்கு அப்படிங்கிறது பொருந்தாதிச்சல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ